Hello gamers, welcome back. இது தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். ஓகே, ஹாப்பி சண்டே டு எவ்ரிவன். இன்னைக்கெல்லாம் நான் எப்பவும் போல் ஜாலியாக வந்து நான்வெஜ் எடுத்து சாப்பிடுங்க. இன்றைக்கி ஏன்னா வந்து சண்டே. ஸோ இன்றைக்கி வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறையா அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். புது கேரக்டர், புது ட்ரெஸ்ஸு, புது எமோட்டு அண்டு புது கன்னு. ஸோ இதெல்லாமே எப்படி வாங்கிறது, எப்படி வரப்போகுது, எப்போ வரப்போகுது, இதெல்லாமே அஃபிஷியலாக ஃப்ரீஃபயர்லேருந்து சொன்ன நியூஸ். ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் என்ன, கேரக்டர். ஸோ புதுசாக வந்து ஒரு கேரக்டர் வரப்போகுது. இது வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க, ஃப்ரீஃபயர்லேருந்தே வந்து வரப்போகுதுன்ட்டு. அடுத்த ஓபி அப்டேட் இது முடிஞ்ச உடனே வந்துட்டு இந்த ஃப்ரீஃபயர் கேரக்டர் வந்து வரப்போகுது. ஸோ இந்த கேரக்டர் என்ன கேரக்டர், இந்த கேரக்டரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அல்வேரோ. ஸோ இவன் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆமாம், இவன் வந்து போலீஸில் வாண்டட் லிஸ்ட்லலாம் இருக்கான் நம்ம இந்த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து ஒரு சரியான ஒரு இந்த போஸ்ட்டே அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வாண்டட் லிஸ்ட்டை இவனை பிடிச்சி கொடுத்தா காசு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது. இவனோட எக்ஸ்பர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பாம் சுடுறது தான் வந்து எக்ஸ்பர்ட்டு. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் வந்து இவன் வந்து ஒரு செம்ம எக்ஸ்பர்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அஃபிஷியலாக வந்த நியூஸ் தான் கைஸ். ஸோ இந்த கேரக்டர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஓபி அப்டேட், அதாவது அடுத்த வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு அப்டேட் காமிக்கும்ல, இத்தனை எம்பி வந்து டவுன்லோட் பண்ணுறாரே அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து வந்துவிடும். ஸோ இந்த கேரக்டர் இதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இவனுக்கு வந்து ஏகப்பட்ட பவர். இவனோட முக்கியமான பவர் என்ன, கிரனேடு தூக்கி போட்டால், அது கிரனேடு, கிரனேட் லான்ச்சர். ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டால் இவனோட ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும், டேமேஜும் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெயினாக வந்து கிரனேடு வச்சு விளையாட தெரிஞ்ச கேரக்டர்ஸ், அதாவது அவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செமையானது, நிறைய பேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. என்னென்னா வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு 100 டைமண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் கைஸ். ஏற்கனவே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ போட போகிறேன், தனியாக வந்து உங்களுக்காக அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேங்க கைஸ். ஸோ அதை வந்து ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு எலைட் பாஸ் ஓப்பன் பண்ணிட்டு அது பக்கத்தில் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருக்கும், குளோப் மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தமாதிரி நோயர் அப்படின்ற வரும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த சீசன் எலைட் பாஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 டைமண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சப்போஸ் இந்த சீசன் போன சீசன் ரெண்டுமே போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் வவுச்சர் கிடைக்கும். இந்த சீசன், போன சீசன், அதுக்கு முன்னாடி சீசன் கடைசி 3 எலைட் பாஸும் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75 டைமண்ட் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் 25+75 100 டைமண்ட்ஸ் ப்ளஸ் டைமண்ட் வவுச்சர் ஒன்று கிடைக்கும். ஸோ இது வந்து எனக்கு ஏற்கனவே தெரியுமேடா, மறுபடியும் எதுக்குடா சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால தான் கண்டிப்பாக தெரியாமல் நிறையா பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஷார்ட்டாக சொல்லலான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். அண்ட் வந்து நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து கண்டிப்பாக எலைட் பாஸ் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெண்டு செம்ம இதான விஷயம் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து விஞ்சோ கோல்டு அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் வச்சுட்டு எலைட் பாஸ் எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த ஆப்பில் வந்து போயிட்டு நீங்கள் டோர்னமெண்ட்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபீஸ், 500 ரூபீஸ், 1000 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த லிங்க் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டோர்னமெண்ட்டில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டே ஃபஸ்ட்டு வந்து விளாண்டு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா கன்யூ பண்ணலாம், இல்லைனா வந்து ஐயோ நான் அந்த 1 ரூபா கூட போடுறதுக்கு ரெடியாக இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ இது வந்து ஒரு செம்மையான ஒரு ஆப்பு. சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து ஒரு செம்ம கிவ்வே போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து 420 டைமண்ட்ஸ் வந்து ஒரு லக்கி வின்னரை செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் nimotv/tgb அப்படின் இருக்கும். ஸோ அந்த லிங்க் மூலிமா போயிட்டு நீங்கள் வந்து டிஜிபி வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு லக்கி வின்னரை செலக்ட் பண்ணி, அதாவது டெய்லியும் வந்து ரேண்டமாக ஒரு லக்கி வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 420 டைமண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட நிமோடிவி ஆப் இருந்துச்சுன்னா அதில் போய் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டிஜிபியை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிகிட்டு இருக்க வந்து உங்களுக்கு வந்து 420 டைமண்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். டெய்லி ஒரு லக்கி வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 420 டைமண்ட் கிடைக்கப்படும். ஓகே, அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வரப்போகிற எமோட் தான் வந்து அடுத்த சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த புதுசாக வரப்போகிற எமோட்டு. இது வந்து ஒரு நிஞ்சா எமோட்டு. இது எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் வரப்போகுது.
ஸோ இது வந்து மற்ற சர்வருக்கெலாம் வந்து ஆக்சுவலாக இது வந்து நான் இந்த பிக்சர் வந்து அட்வான்ஸ் சர்வர்லேருந்து எடுத்தேன். ஸோ மற்ற சர்வர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே டாப் அப் ஈவெண்ட்டில் தான் வந்திருக்கு. அந்த இந்த எமோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிடும். இந்த எமோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக, செம்மையாக இருக்கும். போட்டு கத்த கொடுத்தாட்டர் முன்னாடி ஒரு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த எமோட்டு. அண்ட் இந்த எமோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் என்னது பேரே வரல. ஆக்சுவலாக இந்த எமோட்டுக்கு ஏதாச்சும் நிஞ்சந்தான் வரும். காங்ஃபு, காங்ஃபு கும்ஃபுங்கிறத பேர் எடுத்துகிட்டு காங்ஃபுன்னு வச்சுட்டானுங்க. கும்ஃபுன்னு வச்சா ஏதாச்சும் காப்பிரைட் வந்துடும்ட்டு. சரி ஓகே, அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் க்யூப். ஸோ மேஜிக் க்யூப் வந்து உனக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா அப்படின்னா, மேஜிக் க்யூப் ஃப்ரீயாக கொடுக்க போகிறதில்ல. ஆக்சுவலாக மேஜிக் க்யூப்பில் வந்து கிடைக்க போகிற ட்ரெஸ்ஸை வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ மேஜிக் க்யூப் ட்ரெஸ்ஸு மாற்ற போகிறதில்ல, எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு டிஜே ட்ரெஸ் இருக்கும். ஸோ டிஜே ட்ரெஸ் கூட வந்து இந்த ட்ரெஸ்ஸையும் ஆட் பண்ண போகிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலத்தில் வந்தது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து மறுபடியும் வந்து மேஜிக் க்யூப்பில் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வாங்கணும், இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு வந்து ரொம்பவே இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்கெல்லாம் வந்து மேஜிக் க்யூப் வச்சுருந்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க. செம்மையான ட்ரெஸ்ஸு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து பிடிக்கல. உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேஜிக் க்யூப் வச்சுருந்தால் மறக்காமல் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க கை. ஸோ அடுத்த அப்டேட் வந்து ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து இன்றைக்கி வந்திருக்கு நம்மளுக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க லக்ரோயில். ஸோ சப்போஸ் இன்றைக்கி தான் இருக்குது, சண்டே மட்டும்தான் இருக்குது இந்த ஆஃபரு. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் பின் பண்ணணும், ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு வந்து இன்குபேட்டர் வவுச்சர் அண்டு சாரி இன்குபேட்டர் ப்ளூ பிரிண்ட்டும் ஸ்டோனும் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் இன்குபேட்டரில் வந்து ஸ்பின் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிதுன்னா, இல்லை ஸ்டோன் சப்போஸ் உங்கள்கிட்ட ஒன்று இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இது ஆஃபர் விட்டுருக்கானுங்க. பட் இவனுக்கு ஆஃபர் விட்டாலே வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன வைப்பானுங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்பின்னில் கிடைக்க வேண்டிய, அதாவது ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்பின்னில் கிடைக்க வேண்டியது, நீ வந்து ரெண்டு ஸ்பின் பண்ணால் தான் கிடைக்கிற மாதிரி தான் இவனுக்கு பண்ணியிருப்பானுங்க. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து வியட்நாம் சர்வரில் வந்துருக்கு. நம்ம சர்வருக்கு வந்து கன்ஃபார்மாக வருமானு தெரியல. பட் இது வந்து இப்போது வியட்நாம் சர்வரில் ஆக்சுவலாக 3ஆம் தேதி, நேற்று வந்து இந்த இது வந்துருச்சு, 3ஆம் தேதியில் 4ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எஃபியில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, அந்த போஸ்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். ஷேர்னானா இவனுக்கு சும்மா நார்மலாகலாம் கொடுக்கல, எவ்வளோ கொடுத்துருக்கானுங்கன்னா 1 லட்சம் ஷேர் பண்ணால் கன் ஸ்கின்னு, 2.5 லட்சம் ஷேர் பண்ணால் வந்து இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து 3.5 லட்சம் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டைமண்ட்ஸு, அண்ட் 4.5 லட்சம் பண்ணிங்கன்னா மேஜிக் க்யூப். இந்தாடா வச்சுக்கடா, மேஜிக் க்யூப் வாங்கினா நீ ஒரு 5000 டைமண்ட்ஸ் வாங்கணும், நீ அதுக்கு வந்து ஒரு 5 லட்சம் ஷேர் பண்ணினா உனக்கு வந்து நான் மேஜிக் க்யூப் நானே ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு கொடுத்துட்டானுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வாங்கணும் அப்படின்னு ரொம்ப 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 ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வருமா அப்படிங்கிறதே வந்து எனக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் எப்பவுமே இப்படி விட மாட்டானுங்க. ஸோ அடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புது 2 கன் ஸ்கின்னு. இது எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஈவெண்ட் இருக்கும், அதாவது ஒரு 9 பாக்ஸ் இருக்கும். ஸோ அது ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணும். அப்படி ஓப்பன் பண்ணி கிடைக்கிறது தான் இந்த இது. ஃபஸ்ட்டு இது 99, அடுத்து 199, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபேடட் வீல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஸோ அதில் தான் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா வந்து இந்தோனேஷியன் சர்வரில் வந்திருக்கு. இது நம்ம சர்வருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து ஒரு 10% தான் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சாமுராய் ட்ரெஸ்ஸு. ஸோ சாமுராய் ட்ரெஸ் இது வேணால் வந்து கன்ஃபார்ம்டாக வந்து பிரேசிலில் வந்து வந்துருச்சு, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ நம்ம சர்வருக்கு வந்து இது வருமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த பேர் என்னடாது, ஏதோ சாமுராயின்னு வருமே, இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக தான் நம்ம ஊரில் வந்து ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸோ 1 மந்த்தோ முன்னாடி தான். ஸோ அதனால் வந்து மறுபடியும் இந்த ஈவெண்ட் விட மாட்டானுங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க கைஸ். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி மத்தியானம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தயவு செஞ்சு சப்போஸ் இன்குபேட்டர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பசங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரே ஒரு கேம், அதாவது ஒரே ஒரு கேம் இல்லை, ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் இருக்குது. என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 1500 டேமேஜ், அதாவது உங்கள் எனிமியிலேருந்து 1500 டேமேஜ் வந்து நீங்கள் குறைக்கணும். எப்பட்றா குறைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1500 டேமேஜ்னா ஒரு 200னா ஒரு 7 பேர் to 8 பேர்த்த போட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ மறக்காமல் இதை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து இன்குபேட்டர் ட்ரெஸ் வேறு கொடுக்க போகிறானே கைஸ். ஸோ இந்த மாதிரி சான்ஸ் வந்து நம்ம ஊரில் கொடுக்குறதே அதிசயம். ஸோ மறக்காமல் கொடுத்துருங்க கைஸ்.
ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து கிவ்வே போயிட்டுருக்கு, ஸோ மறக்காமல் வந்து கிவ்வேல வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீமோ டிவியில் போயிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் டிஜிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அண்ட் வின்சோ கோல்ட் ஆப்பில் மணி ஏர்ன் பண்ணால் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறோம். அண்ட் தென் இஸ் ஸ்டட் அப் அ வைஸ் யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்வுட் எவ்ரி ஒன் டேக் கேர்.